பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் நகரில் கவனய ஈர்ப்பு பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய தினம் காலை 10 மணி அளவில் யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் ஆரம்பித்த பேரணியானது வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் முடிவடைந்தது. அரசியல் கைதிகளை விடுதலை செய், காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி வேண்டும், காணிகளை விடுவியுங்கள், இந்திய இழுவை மடி படகுகளை தடுத்து நிறுத்து போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது. இன்று வடமாகாணம் தழுவிய ஒரு பாரிய போராட்டத்தை நான் அந்தனி ஜெயசுதாசன், தேசிய மீனவ துலப்பு இயக்கத்தினுடைய சமாதானம் மற்றும் அபிவிருத்துக்குமான மக்கள் கலந்துரையாடல் இணைப்பாளரும் வடகிழக்கு இணைப்பாளருமாக இருக்கின்றேன். இன்று நாங்கள் வடமாகாணம் தழுவிய ஒரு பாரிய போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். யாழ்ப்பாணத்து நகரத்திலே ஆரம்பித்த ஆர்ப்பாட்டமானது ஆளுநர் செயலகம் முன்பு வரைக்கும் நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். இதிலே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், யுத்தம் நிறைவடைந்து 13 வருடங்கள் ஆகியிருந்த போதும் அரசாங்கமானது நிலைமாறு கால நீதியை நிலைநாட்டுவதற்கான எந்த விதமான முயற்சிகளையும் சரியாக மேற்கொள்ளவில்லை. அரசாங்கம் வந்து ஜெனிவாவை ஏமாற்றி சர்வதேசம் வந்து பலமுறை தீர்மானங்களை எடுத்திருந்த, உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்திலே 31 தீர்மானம், அதையும் கைவிட்டவர்கள். அதுக்கு அடுத்து சர்வதேசம் எடுத்த ஒவ்வொரு முடிவுகளையும் ஏனோ தானோ என்று கிடப்பிலை போட்டு மக்களுக்கு சாதகமான தீர்வுகளை இதுவரை அரசாங்கம் வழங்கவில்லை. அப்போ ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் மிக ஆணித்தரமாக சொன்ன விஷயம், நிலைமாற கால நீதியில் இருக்கிற 4 படிமுறைகளையும் வடிவாக நிறைவேற்றி 90ஆம் ஆண்டிலிருந்து இடம்பெயர்ந்திருக்கிற மக்களை மீள குடியேற்றி இன்றும் கூட யாழ்ப்பாணத்திலே முகாம்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய திணைக்களங்களின் போர்வையிலே பல மக்களுடைய காணிகள் சூறையாடப்படுகின்றது. இராணுவம் இன்னும் மக்களுடைய காணிகளை கையக வைத்துக் கொண்டு அதை எல்லா மாவட்டங்களும் மன்னாரிலிருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும், மன்னார், கிள்ளொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா எல்லா மாவட்டங்களையும் மக்களுடைய காணிகளை அவர்கள் இன்றும் கையில் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த காணிகளை முழுமையாக விடுதலை செய்யுமாறும், வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் கடந்த 2 நாளைக்கு முதலே இந்த நாட்டினுடைய போலீசார் மிகவும் கேவலமான முறையிலே அந்த தாய்மார்களை தாக்கி நடந்து கொண்டதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இவர்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக பிரச்சனைகளை மேலும் அதிகரிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்து சிறையிலே பல வருடங்களாக வழக்குகளை இல்லாமல் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற சிறை கைதிகள், அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு கேட்கின்றோம். ஆகவே இன்று பெண்கள், மீனவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் என்று சொல்லி 5 மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி இங்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே அரசாங்கத்திடம் ஆணித்தரமாக இருக்கிறோம், இதற்கு ஒரு தகுந்த தீர்வை வழங்க வேண்டும், இல்லையேல் தொடர்ச்சியாக இந்த மக்கள் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்பது.